மீண்டும் உடல்நிலை சரியில்லாமல் பிரச்சனை. திடீரென சினிமாவை விட்டு தற்காலிகமாக விலக முடிவெடுத்த சம்பந்தா ஏன்? நடிகை சம்பந்தா சினிமாவிலிருந்து அதிரடியாக ஒரு குட்டி பிரேக் எடுக்க போவதாக தகவல் வெளியாகி சினிமா உலகத்தை பரபரப்பில் ஆழ்த்தியுள்ளது. மயோட்டிஸ் பாதிப்பு காரணமாக கிட்டத்தட்ட 8 மாத காலமாக சினிமாவுக்கு பிரேக் விட்டு இருந்த நிலையில் சம்பந்தா தனது உடல்நிலை சரியாகிவிட்டது மீண்டும் நடிக்க தொடங்கினாங்க. அசோதா சகுந்தலம் படங்களை தொடர்ந்து சம்பந்தா நடிப்பில் உருவாகியுள்ள குசி படம் விரைவில் வெளியாக உள்ளது. மேலும் சிட்டாட்டால் வெப்சீரியஸ் சம்பந்தா நடித்து முடித்துள்ளார். நடிகை சம்பந்தா திடீரென நடிப்புக்கு ஒரு குட்டி பிரேக் விடப்போவதாக பரபரப்பு தகவல் வெளியாகியுள்ளன. கணவர் நாக சைத்தன்யா பிரிந்துவிட்டு தனியாக வாழ்ந்து வரும் சம்பந்தா பாலிவுட் ஹாலிவுட் என பெரிய நடிகையாக வலம் வர ஆசைப்பட்டுள்ளார். ஆனால் திடீரென அவரை தாக்கிய மயோட்டிஸ் என்னும் அரிதான நோய் பாதிப்பு அவரை நிலைகுலைய செய்துள்ளது. சுமார் 8 மாத காலமாகவே நடிக்க முடியாமல் எழுந்து நடக்க முடியாமல் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த சம்பந்தா யசோதா படத்தின் ரிலீஸ் சமயத்தில் தான் பட்ட வேதனைகளை வெளிப்படையாக பேசி ரசிகர்களை அதிர்ச்சி ஆழ்த்தியுள்ளனர். சவுந்தலம் படம் சொதப்பிய நிலையில் அடுத்ததாக விஜய் தேவர்கொண்டாவுடன் இணைந்து நடித்துள்ள குசி படத்தின் ரிலீஸுக்காக காத்திருக்காங்க நடிகை சம்பந்தா அவங்க. மேலும் பாலிவுட்டின் வருண் தவானுடன் இணைந்த சம்பந்தா நடித்துள்ள சிட்டார் வெப்சீர் படப்பு சமீபத்தில் நிறைவடைந்த நிலையில் புதியதாக தமிழ் தெலுங்கு ஹிந்தி மற்றும் ஒவ்வொரு படத்திலும் சம்பந்தா கமிட் ஆகி வராங்க. அதே போல் சில படங்களில் நடிக்க சம்பந்தா ஒப்புக்கொண்டிருந்த நிலையில் அந்த படங்களில் அட்வான்ஸையும் அவர் திருப்பி கொடுத்து விட்டதாக பரபரப்பு தகவல் வெளியாகியுள்ளன. இதற்கு பின்னணியில் என்ன காரணம் என விசாரிக்க கிளம்பிய போதுதான் நடிகை சம்பந்தா நடிப்பதிலிருந்து தற்காலிகமாக ஓய்வெடுக்கப் போவதாக தகவல் கசிந்துள்ளது. நடிகை சம்பந்தா புதியதாக எந்த படத்திலும் கமிட் ஆகவில்லை என்றும் இன்னும் 1 வருஷத்துக்கு ஓய்வெடுக்க தனது உடல்நிலை முழுவதுமாக சரி செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மயோசிஸ் என்னும் பாதிப்பு காரணமாக சம்பந்தா கடும் அவதிப்பட்டு வரும் நிலையில் அதனை பொருட்படுத்தாமல் தன ரசிகர்களுக்கு தொடர்ந்து கஷ்டப்பட்டு நடித்து வந்த நிலையில் இந்த நிலையில் ஓராண்டு ரெஸ்ட் எடுத்துவிட்டு மீண்டும் அவர் நடிக்க வருவார் என கூறுகின்றனர். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செய்தி வெளியாகி சோசியல் மீடியாவில் ரொம்பவே அதிர்ச்சி கலப்பிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் பட்டன் சிம்பிள் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து